காசி வெரி குட் நேம் இனிமே உன காசினே கூப்பிடுறேன் போ ஏ காசி பேர் நல்லா இருந்தது கூப்பிடணும் போல இருந்தது கூப்பிடக்கூடாதா அறிவு கட்டு செவிட நம்ம வீட்டிலேயே அவனை சாப்பிட சொல்லிருக்கேன் நம்ம சஞ்சய் அந்த புடிங்க நம்ம வீட்டுல சாப்பிட சொல்லிருக்கியா உனக்கு அறிவு இருக்கா சரியப்படி எனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ அவனுக்கு வேற கதி இல்ல பாவம் எவ்வளவு பத்து நாள் தான் நான் அளவு கேட்டேன் பத்தடியா பன்னெண்டடியா பதினெட்டு அடி இந்து அவனுக்கு ஒரு சமயக்காரி கடிக்கிறவருக்கும் தான் இதுவரைக்கும் சமயக்காரி தான் வேணுமாமோ போடிய சரி சமயக்காரன் கடிக்கிறவருக்கும் அறிவருக்கும் எங்க வீட்லயே சாப்பிடன்னு உரிமையோட சொல்லிட்டேன் உன்னை யார் உரிமையோட சொல்ல சொன்ன நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அது தானே நீயா முடிவெடுத்த மாதிரி மத்தவங்கிட்ட சொல்லணும் அதுதானே நம்ம வீட்டு வழக்கம் இது சொல்லிட்டேன் என் மானத்தை காப்பாத்த என் மானத்தை வாங்கிட்டானே அன்னைக்கு இந்த மாதிரி சோம்பேறி பசங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுது எல்லாம் சத்திரமா எவ்வளவு பன்னெண்டு இந்த இந்து பிளீஸ் அவன் பத்தி எங்கிட்ட பேசவே பேசாதே அவன் நாசி மாதிரி பேசுறான் அவன் பெரிய கம்யூனிஸ்ட் அர்த்தம் போல இருக்கு ஐயே அவன் நம்ம வீட்டு பக்கமே வராது வாக்கு கொடுத்துட்டேன் சொல்லல என்ன பெருசா வாக்கு கொடுத்துட்டேன் பொடலங்க சோத்து மேல தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்ணி சாப்பிடுவோம் அப்புறம் இன்சல்ட் அவன் சங்காத்ம வேண்டாப்பா நமக்கு ஐ ஹேட் யூ பொடியும் பொடியும் எப்ப பார்த்தாலும் பொடியும் பொடியும் சொல்லாத எவ்வளவு இருபத்தெட்டு இருபத்தெட்டா என்ன இருபத்தெட்டு வயசு இருக்காதா அவனுக்கு நான் இந்த ஹாலோட குறுக்களவு கேட்டேன் நான் அந்த ஆளோட வயசு சொன்னேன் இங்க இருக்கீங்களா உங்களை தேடிச்சு கீழ ரூமுக்கு போயிட்டேன் அது என்ன பெட்ரூமா வீடெல்லாம் அப்படியே சௌரியமா இருக்கா இப்ப தானே வந்திருக்கேன் நான் ரெண்டு நாள் போட்டு சொல்றேன் அவன் சாருக்கு என்ன தொழில் ரிட்டையர் தாசில்தார் எனக்கு இருக்க இந்த வீட்டை ரூம் ரூமா தடுத்து வாடகைக்கு விட்டுருக்கேன் ஆனா நான் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் ஃப்ரீ தான் என்னது பொம்பளை வாசனை வருது பொம்பளை வாசனையா வருதே கும்முனு வருதே இந்த சென்ட சொல்றீங்களா சென்டா ரொம்ப காஸ்ட்லி சென்ட் ஒரு சித்திக்கு எடுத்துக்குவா ஆச்சாயனா கும்முனு தூக்குது சென்ட் நரம்ப முறுக்கேத்த விஸ்கி பாட்டில் தான் ஆட்டிய முறுக்கேத்த சென்ட் பாட்டில் தான் நிச்சயமா சொல்றேன் இது ஆம்பளை பணத்து மேல தடவி எழுந்து பொம்பளை படத்தை தேடிட்டே போயிடும் அவன வச்சுக்குவா கூடாதா அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு பிரசன்ட் பண்ணது அப்ப நீங்களே வச்சுக்கோங்க பாசாயனா இந்த கேலண்டரே எடுத்துட்டு போறேன் கேலண்டர் பாத்தீங்களா மன்மதன் நாயுடு என்ன எடுத்துட்டு போறாங்கிற மாதிரி பாக்குறது இந்த கேலண்டர் எது சார் உங்களுக்கு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்கன்னு வச்சுங்களேன் பாசாயனா ஆமா அது என்ன வார்த்தைக்கு வார்த்தை வாச்சானா வாச்சானாங்கிறீங்க அதுவா ஒவ்வொருத்தருக்கு விநாயகர் வெங்கடாஜபதி முருகங்கிற மாதிரி எனக்கு வாச்சாயனர் ஃபேவரட் காட் காமசூத்திரம் எழுதினவர் வீட்டுக்கு ஆம்பளைன்னு பேரு என் பேச்சு எப்பவும் எடுபடுறதே இல்லை என்ன முனகல் ஒண்ணு இல்ல தாயே புத்தி இல்லாம அந்த சஞ்சீவை சாப்பிட்டு கூப்பிட்டுட்டேன் வர வேண்டாம்னு சொல்லிட்டு வர தைரியம் இல்ல முந்திட்டானா இன்னைக்கு ஒருவேளை சாப்பிட்டு போட்டுமே யார் அந்த செஞ்சுக்காரனா என் கையால ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் கொடுக்காதே சரி நான் வந்து செய்றேனே எனக்கு முதல்ல சொத்து போடு நான் வரதுக்கு முன்னாடியே கொட்டிக்கிட்டு ஓடி போயிடுறேன் போடு போடு இந்தாங்கம்மா உங்களுக்கும் தட்டு வச்சாச்சு சரி கையை கழிட்டு வந்துடுறேன் என்ன சென்ட் வாசனை குட் மார்னிங் டா சலா ஆரிடா கண்ணா காலங்கார்த்தால அண்டர்வேரோட ஒரு தகராறு முடிச்சு போட்டுக்கிச்சு பிடிச்சி இழுத்தா நாடா பூரா வெளியே வந்துச்சு பின்ன கோத்து சுத்தி இழுத்தா பின்னு மாத்திரம் தான் வருது தீர்மானம் பண்ணிட்டேன் இனிமே எலாஸ்டிக் சட்டி தான் அடுதே இங்க இருக்கீங்களா வணக்கம் இந்துமதி அம்மா என்னடே இது உனக்கே நல்லா இருக்கா பாருங்கம்மா என்ன சாப்பிட வர சொல்லிட்டு இவன் முன்னால உட்காந்துட்டான் பெஷ் பெஷ் அது இல்ல செஞ்சுவி சரி நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ் உன் ஆபீஸ் டைம் வேற என் ஆபீஸ் டைம் வேற தட்டு எனக்கு தானே குழி குழியா இருக்கு இட்லி தட்ட பெரிய சமையல் பண்ணிருக்கு அவியல் எனக்கு பிடிக்க என்ன எப்படி தெரியும் நீ சொன்னியடா ஐயோ என்ன பாதி எல்லாமே காரமா இருக்கும் உங்க வீட்டுல
இவ்ளோ காரத்தை சாப்பிட்டு எப்படி நீங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறீங்க? சலம் சலம் திலகம் இங்க போயிட்டா, யாராவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. ஐயோ ஏ ஐயோ 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 அப்பா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தா தங்கம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். தெரியும் அவசரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. சலா சொன்னா நீங்க கோவில் குளம் கும்பாபிஷேகம்னு போயிட்டு இருப்பீங்கன்னு. உங்களுக்கு ஏத்த ஒரு பூசாரி கிடைக்காமல போயிடுவான். சபாஷ், அதிகார வர்க்கத்தை அடக்கி ஆள வந்த ஆண் மகன் பள்ளிக்கேற்ற அர்ஜுனன் தான். இந்த போராட்டம் புசுக்கிண்டு போய்விடாமல் தொடரட்டும். இருபத்தஞ்சு பைசா உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். குண்டு குண்டா இருக்குப்ப, சாப்பிட. டேய் செவிடா, லாண்டரில இருந்து இன்னும் துணி வரல, வாங்கிட்டு வா போ. லாண்டரி துணிடா போ. இவரோட பெரிய நியூசன்ஸ், எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு வாட்டி சொல்லி ஆகணும். என்னது பேர் கல்லையா, உனக்கு பிடிக்குமா? இது என்னங்க, கிராமத்து தீனி தானே? அங்க இருக்கிறப்ப நிறைய தின்பேன், இப்ப பிடிக்கிறது இல்ல. உங்களுக்கு பிடிக்குமா? கிராமத்து சங்கதி எல்லாம் இப்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப சாப்பிடுறீங்களா? கொடுத்தா சாப்பிடுவேன். அப்படி வச்சுட்டு இந்த வேர்க்கடல் தொலியெல்லாம் பொறுக்கு. குட் மார்னிங் லிட்டில் லேடிஸ். குட் மார்னிங் சார். என்ன டீச்சர் குட் மார்னிங் சொல்ற மாதிரி டீச்சருக்காக வைத்தீங்க? ஆமா, நீங்க எல்லாம் எதிர்காலத்துல டான்ஸ் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்னடி பண்ண போறோம்? டான்ஸ் ஆட போறோம். யாருங்க? எங்களுக்கே. அப்புறம் உங்க டீச்சர் மாதிரி கல்யாணம் வேணாங்க போறீங்களா? ஒண்ணு சொல்றேம்மா, உங்க டீச்சர் கிட்ட அலாரிப்பு கத்துக்குங்க, அகம்பாவம் கத்துக்க வேண்டாம், சில்லானா கத்துங்க, திமிர்த்துக்கு. குட் மார்னிங் டீச்சர். லலிதா துர்கா கீதா, பரதம் கத்து வந்த இடத்துல மோடி மஸ்தான் கிட்டையும் கழக்கூத்தாடிக்கிட்டு என்ன வெட்டி பேச்சு? போங்க உள்ள எல்லாரும். இங்க வந்தா கண்டவங்களோட பேசப்படாது. நீங்க அவர்தான் டான்ஸ் பத்தி கேட்டாரு டீச்சர். இவங்களுக்கு எல்லாம் டான்ஸ் பத்தி என்ன தெரியும்? கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனங்கிற மாதிரி. கம்பன் ஏமாந்தா இளம் கண்ணு